ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் வெள்ளையர்களினுடைய ஆட்சிக்கு பிறகும் சமஸ்கிருதத்தினுடைய ஆளுமை தொடர்கிறதா தொடர்ந்ததா என்று கேட்டால் ஆம் என்பதுதான் விடை ஆட்சி அதிகாரம் பிரித்தானியர்கள் கைகளிலே இருந்தாலும் அரசு நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரிடம்தான் இந்தியாவில் இருந்தது பெரும்பாலும் நிர்வாகத்தில் இருவர்தான் இருந்தார்கள் ஒரு பகுதியினர் பிரித்தானியர்கள் இன்னொரு பகுதியினர் இந்தியாவினுடைய பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் எனவே அவர்கள் சமர்கிருதத்தினுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார்கள் அதற்கு பிரித்தானியர்கள் சிலரும் கூட உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களில் சிலர் சமர்கிருத மொழிதான் ஆங்கிலோ இந்திய மொழிகள் அனைத்துக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அனைத்துக்கும் தாய் என்று கருதுகிறவர்களாக இருந்தார்கள் அவர்களிலே முதல்வர் செய்த சொல்ல வேண்டுமானால் சார்லஸ் வில்கின்ஸ் என்கிறவரை குறிப்பிட வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் பகவத்கீதையை அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் பகவத்கீதையினுடைய அந்த மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திற்று என்று சொல்ல வேண்டும் வெள்ளையர்களிலே சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்று நான்கு பேரை வரிசைப்படுத்தினால் சார்லஸ் வில்கின்ஸ் சர் வில்லியம் ஜோன்ஸ் ஹூம் போல்ட் மேக்ஸ் முல்லர் என்கிற நால்வரை நாம் குறிப்பிடலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தளத்திலும் துறையிலும் சமர்கிருதத்தை உயர்த்தி பிடித்தார்கள் ஆன்மீக சொல்லாடலான பகவத் கீதையை சார்லஸ் வில்கின்ஸ் மொழிபெயர்க்க இந்து சட்டம் என்கிற ஒன்றை சர் வில்லியம் ஜோன்ஸ் அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு மொழியியல் ஆய்வை எடுத்துக்கொண்ட கூம்போல் சமர்கிருதம்தான் ஐரோப்பிய மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று கூறினார் பின்னால் வந்த மார்க்ஸ் முல்லரோ சமஸ்கிருதத்தின் பெருமையை பல்வேறு கட்டுரைகளில் நூல்களில் எழுதி உலகம் முழுவதும் குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் அதை பரப்பினார் எனவே பிரித்தானியர்களினுடைய ஆட்சிக்கு பிறகும் சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் தொடர்ச்சியாகவே இருந்தது என்ன ஒரு மாற்றம் என்றால் அதற்கு முன்பு சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் மட்டும் இருந்தது பிறகு சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளினுடைய ஆதிக்கம் தொடங்கிற்று முன்பகுதிகளில் நாம் பார்த்ததைப் போல வெவ்வேறு மொழிகள் தமிழகத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றன என்றாலும் குறிப்பாக சமஸ்கிருதம் ஆங்கிலம் என்கிற இரண்டு மொழிகள்தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின இரண்டு மொழிகளினுடைய சொற்கள்தான் தமிழில் கூடுதலாக கலந்திருக்கின்றன என்பது வெளிப்படையான உண்மை இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையில சமஸ்கிருத சொற்கள் பெருவாரியாக இருக்கு எப்போது நமக்கு கல்வி வந்து சேர்ந்ததோ அப்போதே கல்வியோடு சேர்ந்து ஆங்கிலமும் வந்து சேர்ந்தது அதற்கு பிறகுதான் சமஸ்கிருத ஆங்கிலம் மோதலும் ஏற்பட்டது என்றும் நாம் கூறலாம் பிரித்தானியர்களை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் மிக பெரும்பான்மையாக சமஸ்கிருத ஆதரவாளர்களாக இருந்தார்கள் ஒரு பக்கத்திலே அரசியலில் விடுதலை முற்போக்கு என்கிற பாத்திரத்தை வகித்தவர்கள் பண்பாட்டு தளத்திலே பிற்போக்கு பாத்திரத்தை வகித்தார்கள் நாம் நேரடியாகவே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுள் முதல் இடத்தில் இருப்பவர் என்று பாலகங்காதர திலகரை நாம் குறிப்பிடலாம் பால கங்காதர திலகர் இந்திய விடுதலைக்காக போராட்டங்களிலே முதல் அணியிலே நின்றவர் ஆனால் சமூக மாற்றங்களோ கூடவே கூடாது என்று மிகவும் பிற்போக்காக பின்வரிசையிலே நின்றவர் இரண்டையும் நாம் பார்க்கிறோம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது மிதவாத காங்கிரஸ் என்றும் தீவிரவாத காங்கிரஸ் என்றும் அன்றைக்கு அடையாளத்திற்காக அப்படி அழைக்கப்பட்டது கோபாலகிருஷ்ண கோகலையின் தலைமையில் மிதவாதிகளும் பாலகங்காதர திலகரின் தலைமையில் தீவிரவாதிகளும் திரண்டார்கள் அப்படி இருக்கிற போது பிரித்தானியர்களின் ஆட்சியை எதிர்த்து மிக கடுமையாக போராடிய திலகர்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே எந்தவிதமான சமூக மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடாது என்றும் பிரித்தானியர்களுக்கு எதிராக நின்றார் இன்னமும் சுருக்கமாக சொல்வதென்றால் பிளேக் நோய் என்கிற ஒரு நோய் வந்தபோது எலிகளை எல்லாம் கொல்லத் தொடங்கிய அந்த நேரத்தில் அரசுக்கு எதிராக திரகர் போர்க்கொடி தூக்கினார் நீங்கள் எலிகளை கொல்லுவது என்பது எங்களினுடைய பிள்ளையாரினுடைய வாகனத்தை நீங்கள் கொல்லுகிறீர்கள் எனவே இந்து மத நம்பிக்கையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னார் இப்படி ஒரு தடத்தில் முற்போக்கு பாத்திரத்தையும் மறுதடத்தில் பிற்போக்கு பாத்திரத்தையும் வகித்த ஒரு முரண்பட்ட காலமாக இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் இருந்தது அதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலும் கூட பார்க்கலாம்